ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவன் கேமர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிவ்அவே பற்றி பேசலாம் அதாவது இந்த கண்டென்ட் பேர் பட்டு கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு தான் இந்த கேமிங்கே போட்டிருக்கோம் கரெக்டாக வந்து நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வேகத்துக்கு உங்களுக்கு யார் அந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுவேன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச்சுடு அப்படின்னு அந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ண ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க ஐடியை வந்து கமெண்ட் பண்ணிட்டு ஹாய் அப்புடின்னு கமெண்ட் பண்ணிட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் மறக்காமல் எஸ்கே சபீர் பாஸோட பண்டில் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் எஸ்கே சபீர் பாஸ் பண்டில் போ நாலாம் மாசு தான் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பண்டில் கிஃப்ட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஜீவன் கேமஸை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜீவன் கேமஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்துங்கன்னே இருக்கும் இந்த வீடியோ பற்றி பேசலாம் இன்னும் நம்மளை போட்டு மறுநாடி அடிச்சு தோதோன்னு தோச்சுட்டானோ ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோனே என்னை நாக் பண்ணிட்டானோ அடுத்து என் டீம் மட்டும் நாக் பண்ணிட்டானோ நம்ம மிருதன் செல்லக்குட்டி என்ன பண்ணுதுன்னா அவங்கள அடிக்கலாம் அடிக்கலான்னு போராடுனா பட்டு கைமாலெலாம் போட்டு ரெண்டு பேரும் நாக் பண்ணால் அங்கேயிருந்து இருந்து ஓடி வந்து இவனை நாக் பண்ணி விட்டான் என்ன பண்ணுறது ஒழுங்காக போய்ட்டு அந்த மேட்சை சொதப்பிடனா அந்த ரெட் கலர் சட்டை டே சேப்பு கலர் சட்டை அவனை உட மாட்டேன்டா அவனையும் போட்ட வித்துக்கு டீம் டெத்து டிஃபீட் பண்ணிட்டானோ நாங்கள் அதெல்லாம் கவலையப்பட மாட்டோம் நாங்களாம் வந்து எதையும் அறியாத பிள்ளைகளில் தாமசங்க நிறுத்திட்டு வெறித்தனமாக அடுத்த மேட்ச் அவங்கள போட்டு ஓடிட்டுருக்கோமா இந்த மேட்சும் டிஃபீட்டு தான் கவலையப்படாதீங்க கடந்த ஒரு மூணு மேட்சாகவே டிஃபீட் ஆகிட்ருக்கேன் நாங்கள் கோவப்பட்டு கதை கலங்கி ஏறணும் பாருங்கள் ஒரு மேட்ச் அந்த மேட்சில் அவங்க சத்தியமாக செத்துரு போனோன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மேட்ச் வந்து எப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ஜெயிச்சானோ அதுக்கப்புறம் அடுத்த மூணு மேட்ச் நாங்கள் ஜெயித்தோம் அதில் வந்து அவங்க மிரண்டு பேர் போனோம் பட் அடுத்த மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டு செவன்த் மேட்ச் ஒன்று இருக்கும் அதில் வந்து நாங்கள் தோத்துட்டோம் ஏன்னா ஃபேக்ட்ரி மேலே ஏறி போய் கொடுக்குறோன்னு உட்காந்துட்டாப்பில் மிருதன் ஓயிட்டி நான் ஃபஸ்ட்டு மே அது அல்ல அதில் அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ரி இதில் வந்து டக்குனு அதை என்ன பண்ணிட்டேன் நாக்காயிட்டேன் அதனால் என்னால் அந்த மேட்ச் போட முடியல க்ளோவெல்லாம் மரணமாக வச்சுருக்காப்புல நம்ம ஆளு இருக்கட்டும் இருக்கட்டும் மிருதுனு ஓயிட்டி இது யார் நம்மளோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்மளுக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தானே நம்ம மிருதனோ ஓயிட்டி நான் ஏறலான்னு ஏறினேன் டக்குன்னு மிருதன் ஓயிட்டி அங்கே க்ளூவால் போட்டாப்பில் நானும் க்ளூவாலில் போய் ஒலியிலாம் தான் ஒளிஞ்சேன் பட் ஆனால் என்ன நாக் பண்ணி விட்டானோ நசமாக போகிறவங்க ஒட்டுவானா அவங்கள அடுத்த மேட்ச் வந்து வெளிவிலும் வெளுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் டக்குனு மீங்களும் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டானோ டக்குனு ரெண்டு புல் எடுக்கானே ஏன் அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டானோ என்ன பண்ணுறது ஒரே சோதனையாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த சோதனைகள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதேமாரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜீவன் கேம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இப்போ அறுபது அறுபது சப்ஸ்கிரைபர்கிட்ட ரீச் பண்ணிட்டோம் அது நம்மளுக்கு பத்தாது சொல்லலாம் கரெக்டாக நூறு சப்ஸ்கிரைபர்கிட்ட கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து அந்த எஸ்கே சபீர் பாஸ் பர்டில் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஐடியாலாம் இல்லை பண்ணலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தான் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் ஜீவன் கேமஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து கேப் டவுன் அதில் வந்து விட்டோம் கேப் டவுனில் குஜால மஜாலாக இருக்கும் நம்ம மெருதுன்னு ஓட்டி வேறேன் நம்மளை மேரே ட்ரெஸ் வாங்கிட்டாப்புல இது எதில் வந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னா இது வந்து கோல்டு ராயலில் வந்துச்சு டக்குன்னு அடிச்சிச்சு அப்படியே வந்துவிட்டோம் அந்த கோல்டு ராயல் டைமண்ட் ராயல் எல்லாம் எப்படி டக்குன்னு பர்மனெண்ட் கண்ணு வின் பண்ணுறது அப்படின்னா அது ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கு வேணுமா கேளுங்க அதையும் ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அது ஒன்றும் பெரிய பெரிய ட்ரிக்கெல்லாம் இல்லை எப்போதும் போகிற ட்ரிக்கு தான் அந்த காரணிகிட்டே காணும் இப்போ என்னடான்னா கிளாஸ் குவாடும் சரி கிளாஸ் குவாடு ரேங்க்லேயும் சரி கார் நெட்டியே தூக்கி விட்டானோ எனக்கு அந்த கன்று பிடிக்காது தூக்கினதும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் பட் சில பேருக்கு அந்த கன்று பிடிச்சிருக்கும் அதனால் என்னமோ அந்த கரையினா கார் நேட்டியிட்ட திடீர்னு தூக்கிட்டானோ நாக்கு நாக்கு அவனை போட்டு தாக்கு போட்டு தாக்க நாக்காகிட்டானோ ஓகே இவனை போட்டு தள்ளியாச்சு இவனை போட்டணும் இல்லைனா ரிவ்யூ கொடுத்துருவானோ நெட்ஒர்க் வேறு செம்மையாக தள்ளுதான்னு தள்ளுது என்னென்னு தெரில இருக்கடா நெட்டு கடைக்காடி நம்ம விளையாடுவோம்ல இந்த அளவுக்கு வேற டக்குன்னு நான் கேரக்டர் மாத்திரேண்ணா கப்பையிலாக்கு டக்குன்னு இந்த அளவுக்கு வேற போயிட்டு இவன் தான் இந்த இந்த கொலகார பாவிதான் நான் போட்டுக்கிட்டே இருக்கான் எல்லாத்துலேயும் எல்லாரையும் போட்டு தொலைச்சிட்டான் இவன் தான் இவனை மட்டும் போட்டுட்டோன்னா முடிஞ்சிருச்சு மேட்ச்சு மரணம் பிளே பண்ணியிருக்கான் அவனு இந்த டிஃபீட்டர் டீம் வந்து சம்ம பிளே ஆனால் சொல் அவங்கள வந்து தப்பாலாம் சொல்லக்கூடாது சம்ம பிளேன்னு சொல்லலாம் இது ஒரு மூதேவி என்னென்னே தெரியாமல் இவங்க கூட வந்து சேர்ந்துருக்கு இவன் என்னென்னா மேட்ச்சை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வராமலே இருக்கலாம் சரி கடுப்பு ஏற்றிட்டானோ என்ன இந்த மேட்ச்சு இந்த மேட்ச் ஆனால் எப்படின்னா த்ரீக்கு த்ரீ அதாவது ஈக்குவல் மேட்ச்சாக போயிட்டுருக்கு என்னென்னே தெரில த்ரீக்கு த்ரீ ஈக்குவல் மேட்சஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச்சை ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்னா நம்ம வந்து நமது பிறப்பிடமான கிளாக் டவர் கிளாக் டவர் கிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நம்ம கிளாக் டவரில் இறங்க மாட்டோம் பட் ஆனால் ஒரு டீம் கூட கிளாக் டவரில் இறங்கினா நம்ம தான் கிளாக் டவரில் மாஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிளாக் டவரில் இறங்கி என்ன கண் எடுக்கோ அந்த ரெண்டு புல்லட் கனையும் தாம்சனையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்சனையும் அந்த ரெண்டு புல்லட் கன்னிலையும் எடுத்துட்டு சென்சிட்டிவ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி கலக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது தான் ஏன்டா பேராண்டிய என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு எங்கள் பாட்டி பின்னாடியே வந்து கத்திவிட்டாங்க அதனால் இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஐயோ அடிக்கிறான் அடிக்கிறான் முன்னாடியே கடை போடையே உனக்கு வாய்க்கில் வாயில் வெத்தலை போட உனக்கு இப்போ வாயை குத்தி வெத்தலை போட ஓகே நான் பாராட்டி வரடாடுறேன் வந்திங்கன்னே ஏ நீ மட்டும் என் கையில் சிக்கன செத்தடா சிக்கனாவன் சங்கர் சங்கர் செத்தான் சிக்கன செத்தான்டா இன்னைக்கி விட என்னடா பண்ணுறீங்க வந்து அடிங்கடா அப்படின்னு அடிக்க சொன்னால் இங்கே மாட்டடி அடிச்சிடறானோ என்னென்னு தெரில இங்கே வேற ரெண்டு பேர் ஓடினே இருக்கானோ என்னடா கண்ணா பூச்சி விடலாம் என்னனே தெரில கண்ணாம்பூச்சி விளையாட்டி கடுப்பே தரானோ என்ன நான் குளூவால் போட்டு ஏறிங்கன்னே இருக்கேன் எனக்கு பயமாக வேறு இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பயமாக வரக்கு பார்த்துக்கலாம் எங்கள் மிருதுன் ஒயிட்டிலாம் யார் பெரிய பெரிய ப்ரோ ப்ரோ பிளேயர் படாபடா புரோபிளையினோம் படா ப்ரோ ப்ரோப்ளேஸு அதனால என்ன பண்ணுறது மிருதுன் வைட்டியும் காலியாகுவாங்கன்னு நினச்சேன் காலி ஆகலை ஓகே இருக்கட்டும் மேலே ஏறி அடித்து நவுத்தலாம் அப்படின்னு மேலே ஏறிக்கொண்டே ஏறிக்கணும் ஏறிக்கொண்டே இருக்கணும் படிக்கட்டலாம் நம்மளுக்கு சும்மா ஓராம்பர் ஓராமம்படி எலிமி சைடு எலுமி சைடு அவன் நெஞ்சிலேடி நெஞ்சிலேடி அவனுக்கு நெஞ்சில் அடிச்சு நெஞ்சு கழிச்சாச்சு அடுத்த வாட்டெலாம் எடுத்தால் மாட்டிடாத மாட்டினோன்னா மருகையாக தான் ஓமை கார்டு இதான் போ அது இந்த இந்த அதாவது எங்கள் நாங்கள் விளையாட்டு இருக்க கிளாஸ் குவாடில் ரங்க் கிடு க்ளாஸ் கிளாஸ் ஸ்குவாடில் இதாங்க ஒரு பெரிய பெரிய தோல்வி மேட்சே சொல்லலாம் ஏன்னா சுட்டு எல்லோரும் பண்ணியாச்சு அந்த கடைசியில் ஒரு மாங்காய் இருந்துச்சு பாருங்கள் அந்த மாங்காய் வடிக்காமல் ரெண்டு மாங்காய் கீழே வந்துருச்சு பட் ஆனால் கடைசியில் இருக்க ஒரு மாங்காய் கீழே வரல அதனால் அந்த கேம் மொக்கே அப்படி டைம் மார்காம ஜுவன் கேம்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்காமல் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் மார்காம ஜீவன் கேமஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் இருக்க ஒன்றும் ஏறவே இல்லை அதனால தான் தாம்சங் அன்னே ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போனால் தப்பு இல்லை தப்பு தப்பு தான் தப்பு தான் என்ன பண்ணுறது இங்கே ஏற மாட்டானு நினச்சா டக்குன்னு இந்த படிக்கட்டு வழியாக வந்து ரெண்டு பேரும் நான் ஊற்றிட்டான் அவன் நான் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும் அவன் மூஞ்சியும் ஆலையும் மேலே இருக்கவன் சுடலாம் தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் டக்குன்னு படிக்கட்டுலேருந்து வந்து அடிச்சுட்டானோ என்ன பண்ணுறது சாவணும்னு ஆகணும்னு எழுதினா சா அவசியத்தை தான் ஆகணும் அப்படின்றீங்களா ஆமாங்க டக்குன்னு இந்த சைடில் ரெண்டு ரெண்டு அடிதான் அடிச்சானோ அதை பாருங்கள் இங்கே அந்த ரெண்டு புல்லட்டு கண்ணடி அந்த ரெண்டு புல்லெட்டு கண்ணை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க டாடி எனக்கு கடுப்பாகுதுரா எவ்வளோ அறிவே பண்ணுங்கடா டாடி ஐயோ போட்டு தொழில்ல சரி என் செல்லக்குடி ரெண்டும் மேலே ஏறிச்சுங்க ஒரு செல்லம் வந்து மேலே ஏறிட்டு அங்கே பாருங்கள் மாதம் இருக்கான் என் செல்லம்டா நீ செல்லம் மிருதன் ஒயிட்டி மாஸ் மாஸ் ஓகே அவர் வந்து மேலே ஏறிட்டார் ஏறிட்டு வந்து இப்போ எல்லோரும் நாக் பண்ணிட்டுருக்காரு வெறித்தனம் வெறித்தனம் தாங்க உங்கள பேர் இழத முடியுமா நீங்களும் கொஞ்சம் அடி வாங்காமல் இருங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளியாச்சு ரெண்டு பேரை போட்டு தள்ளியாச்சு மூணாவது ஆளு நாக்கு மூணாவது ஆளும் நாக்கு இவர் என்னென்னே தெரியாமல் இருக்கார் பட் ஆனால் இவரும் நல்லா விளையாண்டாரு அளவுக்குலாம் வச்சுருக்காரு சரி அளவுக்கு வச்சுருந்தா பெரிய மேட்டரா அப்படின்றங்களா அது மேட்டர்லாம் இல்லை ஒன்னூறு ஒரே ஆஹா இந்த ஏழரை குட்டி தாங்க எங்களை போட்டு தள்ளிடுச்சு போட்டு தரலை பட் ஆனால் இவனையும் போட்டு தள்ளிவிடுவோம்னு நினைக்கிறேன் பாப்போம் மிருதன் ஓகே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா தானே தெரியும் அவனையும் போட்டு தள்ளிட்டோன்னா மஜா லோக்கல் மாமே ஓகே அவனை அடிங்கள் அவனை கொல்லுங்கள் அவனை கொன்று விடுங்கள் தாம்சனை வச்சு வெளியில் வெளுத்தாச்சு அந்த நான் எங்கே பிடிச்சனே தெரில இவரு வேறு டக்குன்னு நேரம் பார்த்து க்ளூவால் போட்டு விட்டாரு என்ன பண்ணுறது அளவுக்கெல்லாம் போட்டு பவர் ஏற்றினாலும் எங்கே ஜோன் வந்து கொண்டே இருக்கிறதே ஜோனால் வந்த சோதனைகள் மாரி ஆகிடப்போ அடி ஓடிடுங்கடா மறக்காம ஐயோ என்ன பண்ணுறதே செம்ம காண்டாவது சமா வேறியான் மாசே கை தட்டினாலாம் பார்த்தாதே இந்த மேட்ச் முடிக்கணும் வா வந்து மெடிக்கிட்டலாம் போட்டு ரெடியா இரு மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டே இரு மெருதுன்னு ஆகிட்டே மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டே இரு மெடிக்கிட்ட இரு மெடிக்கிட்ட போடு மெடிக்கிட்ட போடு நம்ம தான் என்ன மேட்சை போய் அப்படின்னு நினச்சா அவங்க போய் அடிச்சிட்டானோ அந்த நடுவில் நிற்கிற அந்த ஜோன் வேறு ரொம்ப சுருங்கிடுச்சா அதனால கீழே இறங்கினாலும் அப்போ அவுட்டு தான் அதனால் வந்து அதனால் நாங்கள் ப்ளூ பூயாக போட முடியல கோச்சிக்காதீங்க அதனால் ஒரு பெரிய தப்பாக போயிட்டு இந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ நான் மோஸ்ட் பேசுகிறதுக்கு காரணமே ஏன் தெரியுமாங்க இந்த வீடியோ வந்து கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோக்கம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஜிவோன் சப்ஸ் ஜியோன் கேமஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலான்னு சொல்லுவோம் பட் ஆனால் அப்படி நீ நினச்சிடாதீங்க ஓகே அந்த கிவ்அவை பற்றி இப்போ பேசுவோமா அதாவது இப்போ அந்த இதுக்குள்ளே இருக்கும் இந்த பிளேஸில் அதாவது இன்வைட் பண்ணுற ப்ளேஸில் இருக்கும் அந்த எஸ்கே பாஸ் பண்டில் வந்து எல்லாேருக்கும் கிவ்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கிவ்வே வந்து கரெக்டாக நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன வேகத்துக்கு அது ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேன் அதாவது ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் சீக்கிரமாகவே ரீச் ஆகணும் அப்போது ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு லைக் ஃபஸ்ட்டு கமெண்ட் அதாவது ஃபஸ்ட்டு லைக் ஃபஸ்ட்டு கமெண்ட் கரெக்டாக வந்து அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு லைக் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு கீழே வந்து உங்கள் ஐடியை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் கரெக்டாக உங்களுக்கு அந்த எஸ்கே சபீர் பாஸ் பாண்டில் வந்துக்கிட்டே இருக்குங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் உங்களுக்கு எஸ்கே சபீர் பாஸ் பாண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமே இருந்து விடை பெறுவது ஜியோ ஒன் கேமர்ஸ் குட் பாய்